வணக்கம் நண்பா. ஷிபா காயின் முறக்கண்டு எல்லா காயினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி டவுன் ஆகுது அப்படின்னா அப்படி அந்த டவுன் ஆகுறதுக்குரிய ரீசன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னப்பா அப்படின்ற பார்க்க போறோம். அதே மாதிரி ஷிபா காயினை பொறுத்த அளவுக்கு DAO அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்டேட் மூலியமா என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ் எல்லாமே ஷிபா காயினுக்கு அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல வந்து 1 by 1 பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே அடியா டம்ப் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா பிளக்சுவேட் ஆயிட்டு தான் இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் ஆல்ரெடி பை பண்ணிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்ட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி ப்ரோ நேத்து வாட்ஸ்அப்ல இருக்கார் இல்லையா, ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு டெய்லியுமே நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணிட்டு ஒரு 2% ப்ராஃபிட், ரொம்பலாம் கிடையாது, ஃபிளக்சுவேஷன் காரணமா ஒரு 2% ப்ராஃபிட்டை வந்து கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதுதான் முக்கியம். மார்க்கெட் டம்ப் ஆகும்போது கூட, மார்க்கெட் மேலே ஏறும்போது பார்க்குற ப்ராஃபிட் வந்து வேற, ஓகேவா? மார்க்கெட் டம்ப் ஆகும்போது கூட இந்த ஃப்ளக்சுவேஷனை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸை பை பண்ணி நீங்களுமே ஷார்ட் டேர்மில் வந்து அதிகமாக ஃப்ளக்சுவேஷன் டைமில் ப்ராஃபிட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்க்கெட் கிராஷ் இருக்கு இல்லையா, இது எதுக்குப்பா ஆகுது அப்படின்றது நெகட்டிவ் நியூஸ், ஓகேவா? நெகட்டிவ் நியூஸை வந்து நம்ம செகண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்டா ஒரு குட் நியூஸ் இருக்கு இல்லையா, ஷிபா காயினுக்கு வந்து DAO அப்படின்ற விஷயம் வந்து அப்டேட் ஆகுது. DAO அப்படின்னா என்னப்பான்னு கேட்டீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த DAO வந்து ஷிபா காயினுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி பேஸ்ல இருந்து. அதனால ஒரு மீம் காயின், ஓகேவா, ஷிபா வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீம் காயினா தான் கருதப்பட்டு இருக்குது. ஸோ ஒரு மீம் காயின்ல இருந்து DAO அப்படின்றதுக்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லையா அது ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும், அதே சமயம் எக்கோ சிஸ்டம் மூலியமா கண்ட்ரோல் பண்ற விஷயங்களுமே இல்லாம போகும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டீசென்ட்ரலைஸ்டு ஒரு ப்ராடக்டா ஆகும் ஷிபா காயின் வந்து. அதனால டெஃபி கான்செப்ட் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஏகப்பட்ட காயின்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய டெக்னாலஜியுமே பாத்தீங்கன்னா டெஃபி கான்செப்ட் மூலமா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஷிபா ஸ்வாப் அப்படின்றது டெஃபி ஸ்ட்ரக்சர் தான், அதுல ஷிபாவும் என்டர் ஆகும்போது கண்டிப்பான முறையில ஆல் டைம் ஹைய பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நான் படிச்ச ஆர்டிக்கல்ல நான் பார்த்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஷிபாவோட எக்கோசிஸ்டம் பொறுத்த அளவுக்கு லீஸ் போன் சொல்ற ரெண்டு டோக்கனுமே இருக்கு. ஸோ அதோட கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் போக போது. இந்த டோஜி DAO அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸா மாறி 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 ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா டோஜி DAO பீட்டா ஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸா ஒரு கண்ட்ரோல் வரும்போது கண்டிப்பான முறையில ஷிபாக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் காயினா மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்ன சொல்றேன்னா, பிரைஸ் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு கீழே போகாம கன்சிஸ்டன்டா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. சரி ஓகேப்பா, மார்க்கெட் எதுக்குப்பா இப்ப கீழே டம்ப் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, சிம்பிளான ரீசன் தான், ஆமெரிக்கான் அப்படின்ற வேரியன்ட் இருக்கு இல்லையா, அந்த வைரஸோட வேரியன்ட் வந்து இப்போதைக்கு பரவலா அதிகரிச்சுட்டு இருக்கு, கவுண்ட் வந்து டே பை டேயா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது கிரிப்டோ மார்க்கெட் இறங்கிருமோ அப்படின்ற ஒரு ஃபியர்ல தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுது. பட் டம்ப் ஆன மார்க்கெட் வந்து கண்டிப்பான முறையில அப் ஆக தான் போகுது, அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டோம். ஷிபா காயின் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இன்னைக்கு காயின் வந்து எந்த அளவுக்கு ஃபிளக்சுவேட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் சாட் மூலமா பார்த்துருவோம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஷிபா காயின் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி காயின் ஸ்டாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதில் ஷிபா யுனோவா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆமெரிக்கான் அப்படின்ற வைரஸ் வேரியன்ட்னால தான் மார்க்கெட் கொஞ்சமா பயந்துகிட்டு எல்லாருமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லயன் ஷாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல இப்போ எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3-3 அப்படின்ற ப்ரைஸில் வந்து 20% இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க கரெக்டாக. இப்போ வந்து மார்க்கெட் அதை விட கிராஷ் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்க காரணத்தினால
அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து ஷிபா காயினுக்கு எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த பாருங்கள். இப்போதைக்கு யூஎஸ்டி ப்ரைஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். 3285 அப்படின்ற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, 3.2 இருக்குது அப்படின்னா, நீங்கள் அடுத்த சப்போர்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா 3.1 இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா 3.1 இருக்கு இல்லையா, அங்கே பை வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கடந்த 2 டேஸாக 3.3 மெயின்டைன் ஆகிட்டு இருக்க காரணத்தினால 3.1 3.3 செல் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா 3.1 வாங்கிட்டு 3.3 செல் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா மேலே ஆன அந்த 1% லாஸ் இருக்கு இல்லையா அதையுமே ஈஸியாக ரெக்கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்காண்டி இப்போ கரண்ட் ப்ரைஸ் INR காமிச்சிட்ருக்கேன், அது உங்களோட எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை பொறுத்தளவுக்கு கடைசியோ கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்குது, அதுக்கப்புறமா க்ரீன் வந்துச்சு அப்படின்னா 3.3 போயிட்டு ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா 3.1 நோக்கி மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தபடியாக கடந்த 1 மாதம் இருக்கு இல்லையா, நான் எதுக்குப்பா 3.1 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, கடந்த 1 மாதத்தில் வந்து 2.9 போயிருக்குது, அதே மாதிரி அதுக்கு மேலே ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து 3.1 இருக்கு இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால 3.1 வந்து இப்போ மார்க்கெட் இறங்கும் போது பை வச்சுங்க அப்படின்னா, அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கடந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா 3.3 அப்படின்ற பிரைஸ்ல வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் செல் பண்ணிட்டு வெளியே வாங்க, மேலே 20% வாங்கிட்டு 3.3 வாங்கியிருப்பீங்க இல்லையா, அங்கே வாங்கின அந்த லாஸையுமே இப்போ 3.1 3.3 வரும்போது நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து திருப்பி 3.3 வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, அதுக்கப்புறமா மேலே ஏறும்போது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மக்கள் இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்க்க போனீங்க அப்படின்னா பை அப்படின்றத கிளிக் பண்ணினா நேற்று கம்பேர் பண்ணும்போது செல் இருக்கு இல்லையா அதிகமான பர்சன்டேஜில் வந்து இருக்குது. ஸோ மக்கள் ஃபியர் ஆகிட்டு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் மார்க்கெட் எக்கீழ் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஓகேவா. அதே மாதிரி 3.1 பிரேக் ஆகிட்டு சப்போஸ் கீழே போனால் கூட அந்த 3 அப்படின்ற பாயிண்ட்டே ஷிபா காயினுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ட் லைனுமே அமைஞ்சிருக்கிற காரணத்தினால 3.1 பிரேக் பண்ணி இங்கே மார்க்கெட் கீழே போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக 3.1 3.3 வந்துடும் ஓகேவா அடுத்த வீக்லேயே. ஸோ அதனால் பயப்படாதீங்க. அதே மாதிரி நியூஸுமே பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்துட்டுருக்கு, ஏதாவது டவுட் இருக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.